நடிகர் சிம்பு கடைசி அவர் நடிப்பில் மூன்று படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க இவர் கதாநாயகனாக நடித்த வந்த தான் வரும் படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் பெரிய வரவேற்பை பெறலை சுமாரான வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவியா நடிப்பில் ரிலீஸ் ஆனால் நைன்டி எம்எல் திரைப்படத்தில் ஒரு கௌரவ தோட்டத்தில் நடித்தார் அந்த படத்துக்கு இசைமை பாடலும் இவர் தான் இந்த நிலமையில் ஹன்சிகா ஹீரோயினா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோலில் நடிச்சிட்டு இருக்கிற மகா திரைப்படத்தில் சிம்பு நடிக்க போகிறதா தகவல் கிடச்சிருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு கெஸ்ட் ரோலை நடிக்கிறார் ஆனால் படத்தில் முக்கியமான கதாபாத்திரமா சரிங்க இவர் ஹீரோவாக நடித்து படம் ஓட மாட்டேங்குது கெஸ்ட்டோட நடித்தாலும் அந்த படம் ஓட மாட்டேங்குது என்ன தான் பண்ணுவார் மனுஷன் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆர்யா ஹீரோவாக நடிக்கிற படத்தில் வில்லனாக நடிக்க போகிறாரு சிம்பு ஆமாங்க ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ரஜா தயாரிப்பில் ஆர்யா ஒரு படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்க போகிறாரு இந்த படத்தில் சரத்குமார் கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரமாண்டாரான் இந்த படத்தில் தான் ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் கேரக்டரில் சிம்பு நடிக்க போகிறதா சொல்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கன்னடத்தில் மஃப்டி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு இந்த படத்தில் சிவராஜ்குமார் ஹீரோவாக பண்ணியிருந்தார் ஸோ மஃப்டி படத்தோட தமிழ் ரீமேக்கில் தான் ஆர்யாவும் சிம்புவும் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க இதற்கான பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் அப்படின்றாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பு லண்டனில் இருக்கார் உடம்பை குறைக்கிற ஜிம் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காரு அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்தவொடனே மாநாடு படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்மென்டா மாத்திருத்துக்கு மறக்காம தமிழ் காசு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க